வணக்கம் நண்பர்களே, நம்மளோட மாட்டு கொட்டாய் கட்டுற பணி முடிஞ்சிருச்சிங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாட்டு கொட்டாய் கட்டுறதை பற்றின முழு தகவல்களையும், கோதானி எப்படி அமைக்கிறது, மாட்டுக்கான தண்ணீர் தொட்டி எப்படி அமைக்கிறதுன்ற எல்லா முழு தகவலாக பார்க்க போகிறோம். புதுசாக மாட்டு கொட்டாய் கட்டுறவங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம மாட்டு கொட்டாயோட அகலம் பார்த்திங்கன்னா 21 அடி, நீளம் வந்து 31 அடி நீளம், இந்தளவுக்கு கட்டியிருக்குங்க. அடுத்து வந்து உள்ளே வந்து காங்கிரீட் போட்டிருக்கோம். கோதானி முதல்ல வந்து கோதானி எப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். கோதானியோட வெளிப்புற ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 அடி 2 இன்ச் வச்சுருக்கோம். 2 அடி போதுமானது தான், நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். மாடு கட்டுறதுக்காக வெளியே வந்து வளையம் வச்சுருக்கேன். இந்த வளையம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, அதனால் நான் உள்புறம் வந்து 10 mm டிஎம்டி கம்பியை வளைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த உள்ளே இருக்கிற கம்பி எதுக்கு அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். இப்போ மாட்டு கோதானியோட ஹைட்டு வந்து 2 அடி அப்படின்னு சொன்னேன். அதோட உட்புறம் வந்து எவ்வளோ ஹைட்டுன்னா 1.5 அடி ஹைட் வச்சுருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் கருவு மாதிரி வச்சுருக்கோம். பாருங்கள் மாட்டு கோதானி எதுக்காக அப்படி வச்சுருக்குன்னா, மாடு புல் சாப்பிடும் போது புல் எதுவும் போய் ஓரத்தில் தங்கிடாது, இந்த இடத்துல புல் வந்து கீழே அப்படியே நழுவி வந்துடும். அதே மாதிரி இந்த மாட்டு கோதானியை நம்ம எப்போயாவது ஒரு முறை கழுவணும்னா, அப்போ தண்ணூற்றி கழுவும் போதும் தண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாட்டு கோதானியிலேருந்து வெளியே தண்ணி போகிறதுக்காக இந்த கடைசியில் ஒரு பைப்பும் வச்சுருக்குங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும். மாட்டு கோதானியோட உள்பக்கம் எதுக்கு கம்பி வளைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடு வந்து புல்லை வந்து ஈஸியாக வெளியே எடுத்து இறைச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம மாட்டை இந்த உள்பக்கம் இருக்கிற கம்பியில் கட்டிடலாம். கோதானியில் எல்லோரும் பண்ணுற முக்கியமான தப்பு என்னென்னா, கோதானியோட ஹைட்டு தாங்க. ஹைட்டு கம்மியாக வச்சுருவாங்க, 1 அடி 1.5 அடி வைப்பாங்க. அது மாடு ஈஸியாக புல்லை எடுத்து வெளியே இறைக்கும். இன்னொரு பிரச்சனை அதில் என்ன இருக்குன்னா, மாடு வந்து கோதானிக்கு உள்ளே இறங்கி நிற்கும், உள்ளே இறங்கி படுத்துக்கவும் செய்யுங்க. அதனால் மாட்டோட கோதானியோட ஹைட்டு வந்து கண்டிப்பாக 2 அடி வைக்கணும், உள்பக்கம் வந்து 1.5 அடி வைக்கணுங்க. இப்போ ஒரு ஒரு மாட்டுக்குமான இடைவெளி, இந்த கம்பி 2 கம்பி வச்சுருக்கேன் பாருங்கள், இது வந்து 4 அடி வச்சுருக்கேன். அந்த இதே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4.5 அடி வச்சுருக்குங்க. அடுத்து இந்த கம்பியோட விலை அதிகம், அதனால் வந்து உள்பக்கம் வந்து நான 10 mm கம்பியை வளைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன். இது வந்து நான் காயலாங்கட்டில் வாங்கிட்டேன். இந்த வலையானுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பி வந்து ரொம்பவும் காஸ்ட்டு 4-5 மடங்கு காஸ்ட்டு கம்மியாக கிடச்சிது, அதனால் நான் அதை பண்ணியிருக்கேன். அடுத்து கோதானியோட அகலம், கோதானியோட அகலம் பார்த்திங்கன்னா 2 அடிக்கு மேலே வச்சுருக்குங்க. நம்ம கோதானி எப்படி அமைச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 2 சைடும் மாடு கட்டுற மாதிரி அமைச்சிருக்கோம். அந்த பக்கமும் மாடு கட்டிக்கலாம், இந்த பக்கமும் மாடு கட்டிக்கலாங்க. இதில் கிட்டத்தட்ட 10 மாடு கட்டலாம். கொட்டாயோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 அடி, ஆனால் நான் கோதானி அமைச்சிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 அடி அமைச்சிருக்குங்க. 26 அடி வெளியளவு, உள்ளளவு வந்து 26 அடி அமைச்சிருக்குங்க. மிச்சம் வந்து ஒரு இடம் இருக்கு இல்லையா, இது எதுக்காக விட்டுருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இதுலேயும் வந்து அந்த கம்பி வளைச்சி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இந்த இடம்லாம் ஆடு கட்டுறதுக்குங்க. ஆடு கட்டுறதுக்காக 3 அடி கேப்பில் நான் கம்பி வளைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த இடத்துல மொத்தம் 7 ஆடு கட்டிக்கலாங்க. இது இந்த வளையமும் வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையிலையும் அமைக்கலை, மேலேயும் அமைக்கலை, நடுப்பகுதியில் அமைச்சிருக்கேன். அது ஏன் அப்படின்னா, ஆடு கட்டும் போது மேலே நம்ம தலை கட்டுவோம். இங்கே இந்த கம்பத்தில் வந்து இந்த பைப்பில் வேறு ஒரு பைப்பு, புதுசாக பைப்போ இல்லை மரக்கட்டையோ கட்டணுங்க. கட்டி அதில் ஆட்டுக்கு தலை கட்டிக்கலாங்க. மாடு கட்டுறதுக்கு ஒரு ஒரு சைடு பார்த்திங்கன்னா 8.5 அடி அகலம் விட்டுருக்குங்க. கோதானிக்கும் இந்த பக்கம் வெளிப்புற செவருக்கும் உள்ள அகலம் பார்த்திங்கன்னா 8.5 அடி இருக்கும். கோதானியை இன்னும் கூட அகலமாக 6 அடி சேர்த்து கட்டியிருக்கலாம். இந்த வெளிப்புற அகலம் வந்து குறைஞ்சிடக்கூடாது, மாட்டுக்கு தாராளமாக இருக்கணுன்றதுனால தான் நம்ம கோதானியை 2 அடி 2 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். 2 அடி 2 இன்ச்சு அதோடு முடிச்சிக்கினேன். அந்த கோதானியோட அகலம் 2 பக்கமும் மாடு கட்ட பத்தாமல் போயிடும் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். 2 பக்கம் மாடு கட்டினா தலையும் தலையும் இடிக்கும் அப்படின்னு தோணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பக்கம் இருக்கிற வளையம் இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், இதுக்கு நேராக அந்த பக்கம் வளையம் இருக்காது, சைடில் தான் வளையம் இருக்கும்.
அது மாதிரி தான் ரெண்டு பக்கம் அமைச்சிருக்கோம். மாடு ஒன்று ஒன்று நேராக இருக்காது, கிராஸாக இருக்கும், அதனால் தாராளமாக சாப்பிட்டுக்குங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அடுத்து இந்த டேப்பரிங், கண்டிப்பாக டேப்பரிங் வந்து கோமியம் ஈஸியாக வெளியே வலிஞ்சு போகிற அளவுக்கு டேப்பரிங் வைக்கணும், அந்தளவுக்கு டேப்பரிங் வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம கோமியம் வெளியே போகிறதுக்காக இந்த பக்கம் வந்து வெளியே ஃபில்டர் வச்சுருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் வெளியே போகிற பைப் இருக்குது. இந்த இடத்துல ஏன் ஃபில்டர் வச்சுருக்கேன்னா, இந்த வெளியே இருக்கிற பைப் வழியாக பாம்பு எதுவும் உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த இடத்துல ஃபில்டர் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த சைட்லேருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக வரும், ஏன்னா கோமியம் ஈஸியாக மாடு பெயர் கோமியம் ஈஸியாக அந்த பக்கம் வந்துடணும், அதனால தாங்க. எவ்வளோ டேப்பரிங் வச்சுருக்கேன்னு சொன்னால் ஒரு 4 இன்ச்சு டேப்பரிங் வச்சுருக்கேன், அதாவது சென்ட்ரலேருந்து இந்த கடைசிக்கு 4 இன்ச்சு டேப்பர் வச்சுருக்குங்க. நம்ம கொட்டாயோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் பக்கவாட்டில் வந்து 6 அடி வச்சுங்க. 6 அடி வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம காங்கிரீட் தரையெல்லாம் போட்டோம், அதெல்லாம் கழித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 5 அடி வரும்னு நினைக்கிறேன். நமக்கு தலைக்கெல்லாம் தாங்காத அளவுக்கு தான் இருக்குது, 5 அடி அதுக்கு மேலேயே இருக்கும். ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லைட்டாக டச் ஆகும், மற்றவங்களுக்கு தாங்காது. ஹைட்டு கம்மியாக இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். அது ஏன் ஹைட்டு கம்மியாக வச்சுருக்கோன்னா, மலை சாரல் வந்து உள்ளே அதிகமாக அடிக்கக்கூடாது. ஹைட்டு கம்மியாக கட்டினா மேலேருந்து ஹீட் இறங்கும் அப்படின்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக ஹீட் வந்து இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்காது. என்ன காரணம்னா 4 பக்கமும் ஓப்பனாக இருக்குது, 4 பக்கமும் ஓப்பனாக இருக்கிறதுனால ஃப்ரீயாக ஏர் பாஸ் ஆகி உள்ளே அந்த பக்கம் போயிருங்க. காற்று ஃப்ரீயாக போகிறதுனால நமக்கு ஹீட் ப்ராப்ளம் இருக்காதுங்க. அடுத்து வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாட்டுக்கான தண்ணீர் தொட்டி. மாட்டுக்கான தண்ணீர் தொட்டி இது எவ்வளோ ஹைட்டு வச்சுருக்குன்னா, இதோட ஹைட்டு 2.5 அடி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி உள்ளே வந்து மாட்டுக்கான தண்ணீர் தொட்டி, நம்ம ஏரியாவில் குளித்தின்னு சொல்லுவோம், குளித்தி வந்து பார்த்திங்கன்னா மண் குளித்தி வச்சுருக்கேன். மண் குளித்தி எதனால் வச்சுருக்கேன்னா, மாடு வந்து தண்ணி குடிச்சிட்டு அதில் போட்டிருக்கிற தீவனத்தை எல்லாம் நக்குங்க, தீவனமெல்லாம் மாட்டோட குளித்தியில் ஒட்டியிருக்கோம். அப்போ அந்த மாடு நக்கும் போது சிமெண்ட் குளித்தின்னா தேஞ்சி ஜல்லி ஜல்லியாக ஆகிடுங்க. அது நீ மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிமெண்ட் குளித்தி வாங்கி வச்சுருக்கோங்க. 4 அடைவில் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா உள்ளே பூரா ஜல்லி ஜல்லியாக ஆயிரும் மாடு நக்கி நக்கி. மண் குளித்தியில் அந்த பிரச்சனை இருக்காது, எவ்வளோ நக்குனாலையும் குளித்தி தேயாதுங்க, அதனால் மண் குளித்தி வச்சுருக்கேன். குளித்தியில் மாடு வந்து காலை தூக்கி உள்ளே போட்டுரும், அது உள்ளே தூக்கி போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த 2.5 அடி. அதே மாதிரி 2 பக்கமும் கம்பி வளைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் மாடு கட்டுறதுக்கு. ஏன் அப்படின்னா, எந்த பக்கம் கயிறு இருக்கோ அந்த பக்கம் மாட்டை அப்படியே கட்டிக்கலாம், குட்டையாக விட்டு கட்டுறதுனால அது தீனியை வெளியே வாரி இறைக்காதுங்க. அதனால தான் இந்த மாதிரி 2 பக்கமும் பக்கத்துலேயே வலையும் வச்சுருக்கேன். நிறைய பேர் சைடில் இந்த பக்கம் வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல வலையம் வைக்கிறதுனால மாடு வந்து நீட்டாக தான் விட்டு கட்டணும், ஏன்னா குளித்தி கட்டணும் இல்லையா, அந்த மாதிரி நீட்டாக விட்டு கட்டும் போது பக்கத்து குளித்தியில் இருக்கிற மாடும் இதுவும் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் குளித்தியோட மேல் பகுதியிலேயே 2 பக்கமும் வலையம் வைக்கிறது பெட்டரான விஷயங்க. அடுத்து இதுக்கான டேப்பு, டேப் பார்த்தீங்கன்னா ஒரு குளித்திக்கும் தனித்தனியாக டேப் வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்தும், அதுக்காக தான் நம்ம கொட்டாய் ஷெட்டு அமைக்கிறோம் அப்படின்னாவே அது நம்மளோட நேரத்தையும் மிச்சப்படுத்தணும், நம்மளுக்கு வசதியாகவும் இருக்கணும், அதனால தான் நம்ம அமைக்கிறோம். எங்கேருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூமுக்கு அந்த பக்கம் நமக்கு டேங்க் வச்சுருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், 2000 லிட்டர் டேங்க் வச்சுருக்குங்க. நம்ம மாட்டுக்கு குளித்திக்கு வர தண்ணிக்கு வருது இல்லைங்களா, அந்த வால்வு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அந்த பக்கமும் ஒரு டேப் வச்சுருக்கேன், வேறு ஏதாவது யூஸ்க்காக நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அங்கேயும் தண்ணி பிடிச்சிக்கலாங்க. இப்போ குளித்தி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு டேப் வச்சுருக்கேன், நம்ம வேறு ஏதாவது தண்ணி பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, வேறு எங்கேயாவது தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் இந்த டேப்பை யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம ரூம் கட்டியிருக்கிறத பார்க்கலாம். இந்த ரூம் எதுக்காகனா நம்ம தங்கிறதுக்காக, ஒரு ஆள் தங்குறதா இருந்தாலும் தங்கிக்கலாம், ஃபேமிலியாக தங்குற மாதிரி தான் நான் கட்டியிருக்கேன். அதாவது அர்ஜென்ட்டுக்கு சில லீவ் நாட்டு குழந்தைங்க படிக்க போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு லீவ் இருக்கிறனாலையோ இல்லை மற்ற நாட்களில் ஏதாவது மழை அது பேஞ்சி நம்ம வீட்டுக்கு போக முடியலனா இங்கேயே தங்கி சமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரூமு கட்டியிருக்குங்க. இதில் கேஸ் வைக்கிறதுக்கான இடம்,
மற்றும் மாட்டுக்கான தீவனம் வைக்கிறதுக்காக தான் இந்த அறை. சரி நண்பர்களே, என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.